ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வ்ளாக் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் தட்டைப்பயிறு சுரக்கா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது கோயமுத்தூரில் ஒரு ஃபேமஸான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக கொஞ்சமாக கடலெண்ணெய் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையா ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதில் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் வச்சுருக்கேன் ஸோ இதில் இருக்க ராஸ்மெல்லாம் போயிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடுவோம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை சொரக்காவை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் குழம்புல போகிற அளவுக்கு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நான் தட்டைப்பயிரை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை தண்ணியெலாம் எடுத்துகிட்டு தட்டைப்பயிறை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மசாலா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மூடி போட்டு இதை வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் அப்புறம் கொஞ்சமாக குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அதோட ரைஸையும் அதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுவோம் இன்றைக்கி எப்படின்னா அரை கப் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து தட்டை கொஞ்சமாக குக் ஆகும் ஸோ வந்துட்டு தண்ணி அரை கப் இப்போ ரெண்டு கப் அரி ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா நாலு கப் தண்ணி விடுவீங்க ஒரு அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நினைப்பீங்க சுரக்க குழஞ்சிருமோன்னு சொல்லிவிட்டு அது குழையாமல் இருக்கிறக்கும் ரைஸோடய ஒட்டாமல் இருக்கிறக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டாக லெமன் ஆட் பண்ண போகிறோம் லெமன் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸாக இருக்கட்டும் சுரக்காவாக இருக்கட்டும் தட்டைப்பயிராக இருக்கட்டும் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியும் லெமனும் புளிஞ்சி விட்டுட்டேன் ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வந்து சிம்மில் வச்சு விடுங்க ரொம்ப சிம்மில் இல்லாமல் மீடியம் சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க ஸோ இதை இறக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு ரைஸாக இருக்கட்டும் நல்லா வெந்திருந்துச்சு தட்டைப்பயிரும் நல்லா குக்காகிருந்துச்சு சொரக்காக குழையாமல் கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் வெந்திருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்